ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்ட் தமிழ்லேருந்து புது புத்தகத்துலேருந்து இயல் 3 உள்ள புத்தக வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் கேள்வி பார்க்கலாம். பொருந்தாத இணை எது அப்படிங்கிறதா முதல் கேள்வி. ஏறுகோள், எருது கட்டி, ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு, திருவாரூர் கரிக்கையூர், பட்டிமன்றம் பட்டி மண்டபம், இதில் எது பொருந்தாத இணைன்னு கேட்டிருக்காங்க. ஏறுகோள் எருது கட்டி அப்படிங்கிறது கரெக்டு தான். ஆதிச்சநல்லூர் அரிக்கமேடு அப்படிங்கிறதும் சரி தான். பட்டிமன்றம் பட்டி மண்டபம் அப்படிங்கிறதும் பொருந்துகின்ற இணை தான். இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டால் திருவாரூர் கரிக்கையூர் இதுதான் வந்து தவறானது. இதில் வந்து புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு ஓவியத்தை பற்றி சொல்லும்போது அந்த ஓவியம் வந்து நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகேயுள்ள கரிக்கையூரில் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரிக்கையூர் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. அதனால் வந்து இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் வந்து திருவாரூர் கரிக்கையூர் அப்படிங்கிறது ஒரு பொருந்தாத இணை. அப்போ கரிக்கையூர் எங்கே இருக்குன்னா நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது. இரண்டாவது கேள்வி. முறையான தொடர் அமைப்பினை குறிப்பிடுக. தமிழர்களின் வீர விளையாட்டு தொன்மையான ஏறுதழுவுதல், தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறுதழுவுதல் தொன்மையான வீர விளையாட்டு தமிழர்களின் ஏறுதழுவுதல், தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு ஏறுதழுவுதல், இது எது கரெக்டான தொடர் அமைப்பில் இருக்குன்னா தமிழர்களின் தொன்மையான வீர விளையாட்டு தான் ஏறுதழுவுதல் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு தொடர் அமைப்பில் இருக்குது. பின்வருவனவற்றுள் தவறான செய்தியை கூறும் கூற்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கூற்று வந்து அரிக்கமேடு அகழாய்வில் ரோமானிய நாணயங்கள் கிடைத்தன, சரியான கூற்று. புறப்பொருள் வேண்பாமாலை என்னும் இலக்கண நூலிலும் ஏறுகோள் குறித்து கூறப்பட்டுள்ளது, அதுவும் சரி. 8, 10 ஆகிய எண்ணு பெயர்களின் பின் வல்லினம் மிகாது. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 8, 10 அந்த 8 பேருக்கு அப்புறம் வந்து வல்லினம் மிகாது அப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 8 தொகை அப்படின்னு எழுதும்போது இத்து போட்டு தான் எழுதுவோம், அப்போ வல்லினம் மிகும் அப்படிங்கிறதுனால இது வந்து ஒரு தவறான கூற்று அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து பட்டி மண்டபம் குறித்த குறிப்பு வந்து மணிமேகலையில் காணப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் சரியான கூற்று. இப்போ மற்ற எல்லாமே சரிதான். இந்த 8, 10 ஆகிய 8 பேர்களின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தவறு, வல்லினம் வந்து வரும். அடுத்த கேள்வி. ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் கேட்டிருக்காங்க. திசை சொற்கள், வட சொற்கள், உரு சொற்கள், தொகை சொற்கள், இதில் எது வந்து இலக்கணம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து எது இலக்கணம்னா தொகை சொற்கள் அப்படிங்கிறது இலக்கணம். ஏன் அப்படின்னா ஐம்பெருங்குழு என் பேராயம் இதை வந்து இதான் வந்து ஐம்பெருங்குழு என் பேராயம் அதோட விரிவாக்கம் கொடுத்துருக்காங்க. ஐம்பெருங்குழுனா யார், என் பேராயம் அதில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து தொகை சொல். ஏன் அப்படின்னா இதில் வந்து 5 பேரும் 8 பேரும் வந்து மறைஞ்சிருக்கு. அதாவது முக்கணி அப்படின்னு சொன்னால் எப்படி சொல்கிறோம், மா பலா வாழை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது வந்து ஒரு தொகை சொல். முக்கணி அப்படிங்கிறது தொகை சொல், ஏன்னா அதை வந்து விரிக்கலாம். அது மாதிரி ஐம்பெருங்குழு அப்படிங்கிறதையும் 5 வந்து விரித்து சொல்லலாம். அமைச்சர், சடங்கு சேமிப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர், ஒற்றர் அப்படின்னு சொல்லிட்டு 5 சொல்லலாம். எப்படி முக்கணி மாப்பலா வாழை அப்படின்னு சொல்கிறோமோ அது மாதிரி இதையும் சொல்லலாம். அப்போ வந்து இது ஒரு தொகைச்சொல். முக்கணி அப்படிங்கிறது தொகைச்சொல் தான், ஐம்பெருங்குழு என் பேராயம் அப்படிங்கிறது தொகைச்சொல் தான். ஏன்னா அதை வந்து விரித்து சொல்ல முடியும் அப்படிங்கிறதுனால. 5வது சொற்றொடர்களை முறைப்படுத்துக. ஏறு தழுவுதல் என்பதை தமிழ் அகராதி தழுவி பிடித்தல் என்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை வந்து மாறி மாறி கொடுத்துருக்காங்க, நம்ம சரியாக வந்து ஒரு தொடராக வந்து அமைச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து முதல்ல எது வரும்னா தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது அப்படிங்கிறது சரியாக வரும். அப்போ வந்து ஆன்சர் வந்து ஏ அப்படிங்கிறது. தமிழ் அகராதி ஏறு தழுவுதல் என்பதை தழுவி பிடித்தல் என்கிறது.
இதோட வந்து இயல் மூன்றில் உள்ள மதிப்பீடு வினாக்கள் ஐந்தும் வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். TNPSC ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.